இந்த கடைவீதியில் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே இந்த பொதுமக்களுக்கு இடையூறா இந்த கூவல் பார்ட்டி கொஞ்சம் அதிகமாக கூப்பிட்டு பொதுமக்களை கையை பிடிச்சி இழுத்து வியாபார நோக்கத்தோடு இழுத்து ரொம்ப தொந்தரவாக இருந்தது. இந்த போன ஒரு வாரமாக நம்ம காவல்துறை ஆணையரும் துணை ஆணையரும் டிசி சாரும் சேர்ந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அந்த கூவல் அதிக பார்ட்டிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணி இது பண்ணார். இனிமேல் மேற்கொண்டு யாருமே அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கடைக்கு முன்னாலேயும் போர்டு வச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி யாராவது தொந்தரவு இருந்தாங்கன்னா இந்த காவல்துறையோட நம்பரை கொடுத்து அவங்க கூப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வியாபாரிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர பொதுமக்களும் நிறைவா வந்து வியாபாரம் பண்ணி சந்தோஷமா போறாங்க. மேற்கொண்டு வருங்காலங்களையும் இது தொடரும் சொல்லி நம்புறோம். கண்டிப்பா காவல்துறையோட நடவடிக்கைக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு தரக்கு தயாரா இருக்கோம். நன்றி. என் பேர் மதன்குமார், ஸ்ரீ மோனிகா ஜுவல்லரி. இது இந்த கடைவீதியில் வந்துங்க சுமார் ஒரு 10-15 வருஷமா இந்த பெண்களை வந்து தூவி அழைக்கிற பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது பலகட்ட நடவடிக்கையில எங்களால் கடை உரிமையாளர்னால சரி பண்ண முடியல. இது ஒரு சிசிஏடி அசோசியேஷன் மூலமா நாங்கள் வந்து இது நடவடிக்கை எடுத்து காவல்துறை ஆய்வாளர் உதவியோட கமிஷனர் மூலமா இது ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை தொடரணும். இதுக்கு அனைத்து கடை உரிமையாளர்களும் முழு மனதோட சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு எல்லாருமே வியாபாரம் நல்லா இருக்கு. வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷமா வந்து கடையில் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கடையை கஸ்டமருக்கு வந்து தொலாவி ஒரு மரியாதையான வியாபாரமா இருக்கு. இந்த வியாபாரம் தொடரணும். ரொம்ப மரியாதையான வியாபாரமா இருக்கு. இது இந்த வியாபாரம் தொடரணும். குறிப்பா பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா நடந்து வராங்க போறாங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வணக்கம். என் பேர் ஷியாம் நடராஜனுங்க. இங்கே கோயம்புத்தூரில் வந்து பெரிய கடை வீதியில் ஸ்ரீ கல்கி ஜுவல்ஸ் கடை வச்சுருக்கிறோம். இங்கே ஒரு 15-20 வருஷமாக இந்த கூவல்னால இந்த புரோக்கர்ஸ்னால பெண்கள் ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. கஸ்டமர்ஸ் வந்து உட்கார்ந்தாங்கன்னா ரொம்ப பெரிய மன உளைச்சலோடு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லோரும் வழிமறிச்சு பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இப்போ கமிஷனருடைய தலைமையில், டிசி சரணகுமார் சார் தலைமையில் இதுக்கான ஆக்ஷன் எடுத்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து இப்போ வந்து பெண்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக வர்றாங்க. வந்தாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்பர்ஸும் கம்ப்ளைண்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் இம்மிடியேட்டாக போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை இங்கே அனைத்து வியாபாரிகள் சங்கத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நாங்களும் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். இது நல்ல ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற வியாபாரிகள் வந்து எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க பண்ணி கொடுத்தது.